Dear students, in this class, we are going to study partial covalent character in ionic bond. Ionic pinaipil, pagudi sagapinaipu thanmai. The chapter ku porakku munadi nama vandu what is ionic bond, what is covalent bond abdingara paathittu pogalam. Ionic pinaipu endral enna, sagapinaipu endral enna. Ionic pinaipu, ionic bond abdingara vandu it is formed by the transfer of one or more electrons from one atom to another atom. Or anuvilirundu ondru alladhu adarku merpatta electronsgalai mattoru anuvirku idapeyarchi seivadhal uruvaagakoodiya pinaippu dhaan ionic pinaippu. Endha atom vandu electron loose pannirukko adhu vandu namna positive ion nermin ionia maarum. Endha atom electron gain pannirukko endha anu vandu electron yetrukondulladho adhu vandu namna negative ion anaiyam எதிரேனியா மாறும். இது வந்து அயானிக் பாண்டு ஃபார்மேஷன். கோவேலன் பாண்ட் அப்படிங்கிறது என்ன, சகப்பிணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாண்டுனால் அதுக்கு ரெண்டு எலக்ட்ரான் வேணும். இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ரெண்டு ஆட்டம்ஸும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ ஏபி இந்த ரெண்டு ஆட்டமும் நல்ல ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கோவேலன் பாண்ட் ஒரு சகப்பிணைப்பு உருவாகுதுன்னா ஏ ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், பி ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டு ஆட்டமுக்கும் காமனாக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்னா கோவேலன் பாண்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு அயானிக் பாண்டில் எப்படி ஒரு கோவேலன் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு அயனி பிணைப்பில் எவ்வாறு சகப்பிணைப்பு உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ஒரு கேட்டயான், இது வந்து ஆனயான் அப்படின்னு எடுத்துருக்குறோம். இந்த ஷெல்லில் போகிற என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கேட்டயானில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்காது. ப்ரோட்டான்ஸை காட்டிலையும் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும். புரோட்டான்களை விட எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அணையான் எதிரணியில் வந்து புரோட்டானை காட்டில் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இப்போது இந்த கேட்டயான் ஆணையான் ரெண்டும் பக்கத்தில் இருக்க ஒரு அயனிக் பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ என்ஏசிஎல்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்ஏ ப்ளஸ் இதுனா இருக்கும் சிஎல் மைனஸ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேட்டயான் இந்த நேர இணி இருக்கு இல்லையா, இது என்ன செய்யும்னா இந்த ரெண்டு ஆட்டம் பக்கத்தில் இருக்கும்போது இந்த கேட்டயானோட நியூக்ளியஸ் இந்த ஆணையானோட நியூக்ளியஸை என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். இந்த நேர்மின் அணியினுடைய உட்கரு எதிர்மின் அணியினுடைய உட்கருவை விளக்கும். இந்த மீன் டைம் இந்த நேரணியினுடைய உட்கரு இந்த எதிரணியுடைய எலக்ட்ரான்களை என்ன செய்யணும்னா தன்னை நோக்கி ஈர்க்கும். த நியூக்ளியஸ் ஆஃப் தி கேட்டயான் அட்ராக்ட்ஸ் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி அனயான். அப்போ என்ன, அது ரெண்டு ஃபோர்ஸ், ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஒரு விளக்கு விசை ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. எங்கே விளக்கு விசை இருக்குது, கேட்டயானுக்கும் ஆணையம் நடக்கக்கூடிய நியூக்ளியஸ் நல்ல விளக்கு விசை இருக்குது. தெர் இஸ் எ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியை ஆஃப் கேட்டயான் அண்ட் ஆனயான். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, நியூக்ளியஸ் ஆஃப் கேட்டயான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆனயான். நேரேனியினுடைய உட்கருவிற்கும் எதிரேனியினுடைய எலக்ட்ரான்களுக்கும் நடுவே என்ன இருக்குன்னா ஒரு ஈர்ப்பு விசை வந்து இருக்குது. ஸோ கேட்டயான் ரிப்பல்ஸ் நியூக்ளியஸ் அட்ராக்ட் தி எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆனயான். இப்போ என்ன பண்ணுது, கேட்டயான் வந்து நியூக்ளியஸ் ரிப்பல் பண்ணுது, எலக்ட்ரான் செய்து அட்ராக்ட் பண்ணுது. நேரயினி எதிரணி உட்கருவி விளக்குகிறது, எலக்ட்ரான்களை ஈர்க்கிறது. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும்னா தெர் வில் பி எ டிஸ்டார்ஷன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன செய்யும், அப்படி இதை நோக்கி வந்து நகர ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஃபார்மாக இருக்குது தான் டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களோட வந்து இப்படி இந்த அட்ராக்ஷனில் இப்படி வர ஆரம்பிக்கும். என்ன சொல்கிறோம் நம்ம வந்து டிஸ்டார்ஷன் உருக்குலைவு அப்படிங்கிறோம். அதனுடைய ஒரிஜினல் ஷேப்பை விட்டுட்டு வேறு ஷேப்புக்கு மாறது என்ன சொல்கிறோம், உருக்குலைவுன்னு சொல்கிறோம். இதனால் எதிரணியினுடைய எலக்ட்ரான் திரள் உருக்குலைவு அடைகிறது. தி எலக்ட்ரான் க்ளவுட் ஆஃப் ஆனயான் இஸ் டிஸ்டார்டட். இப்போ அதனால் என்ன, அது டிஸ்டார்ட் ஆகி அடுத்து என்னது, எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் ஆனயான் ட்ரிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி கேட்டயான். இந்த இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் க்ளவுட் வந்து அப்படி எதை நோக்கி நகர ஆரம்பிக்குது, இந்த கேட்டயான் ஆனயானுடைய எலக்ட்ரான் க்ளவுடு வந்து கேட்டயானுடைய கேட்டயானை நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னு நகர ஆரம்பிக்குது. அதாவது எதிரணியினுடைய எலக்ட்ரான் திரள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நேரணியை நோக்கி நகர்கிறது. எதிரணியின் எலக்ட்ரான் அடர்த்தி நேரணியை நோக்கி நகர்கிறது. எலக்ட்ரான் டென்சிட்டி ஆஃப் ஆனயான் ட்ரிஃப்ட்ஸ் டுவர்ட்ஸ் கேட்டயான். அப்போ என்ன அது, எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடுது இல்லையா, அப்போ என்ன ரெண்டு நாளில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருது. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் அஸ் கோவலன்ட் பாண்ட். இப்படி வர்றதுனால இது நோக்கி ஈர்க்கப்படுறதுனால அந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடுது. அப்போ இந்த ரெண்டு அணுக்களுக்கு நடுவில் என்ன வந்துடுது, எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்படுற மாதிரி வருது. எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளப்படுறதால் உருவாக்கக்கூடிய பிணைப்பை நம்ம என்ன சொல்கிறோம், சகப்பிணைப்புன்னு சொல்லுவோம்.
பாண்ட் ஃபார்ம் பை தி ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் அஸ் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ஷேரிங் வந்துட்டதுனால இந்த அயானிக் பாண்டுக்குள்ளே இப்போ என்ன கேரக்டர் வருது, கோவலன்ட் கேரக்டர் வருது. எலக்ட்ரான்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அயனி பிணைப்புக்குள்ளே எது வருதுன்னா சகப்பிணைப்பு வந்துடுது. இது மாதிரி ஒரு அயானிக் பாண்டில் கோவலன்ட் பாண்டு கேரக்டர் வருது இல்லையா, அது என்ன சொல்கிறோம்னா போலரைசேஷன் சொல்லுவோம். ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர் இன் அன் அயானிக் பாண்ட் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். அயனி பிணைப்பில் உருவாகும் பகுதி சகப்பிணைப்பு, அதுக்கு பேர் என்ன, முனை உறுதல்னு சொல்லுவோம். அயானிக் பாண்டில் ஒரு பார்ஷியல் கோவலன்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொல்லணும், போலரைசேஷன் அப்படின்னு சொல்லணும். ஒரு அயனி பிணைப்பில் பகுதி அளவு சகப்பிணைப்பு உருவானால் அதை என்ன சொல்லணும், முனை உறுதல் அப்படின்னு சொல்லணும். இப்போது ரெண்டு அயான் பார்த்தோம், ஒரு கேட்டயான் பார்த்தோம், ஒரு அணையான் பார்த்தோம். இப்போ இந்த கேட்டயான் தான் என்ன செய்யுது, ஆனையானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது. நேரயணி எதிரயணியில் உள்ள எலக்ட்ரான்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது. அப்போ அந்த கேட்டயானுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆனையானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டி என்ன சொல்கிறோம், போலரைசிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தி எபிலிட்டி ஆஃப் ஏ கேட்டயான் டு போலரைஸ் அண்ட் ஆனையான் இஸ் கால்ட் அஸ் போலரைசிங் எபிலிட்டி. அண்ட் தி டெண்டன்சி ஆஃப் ஆனையான் டு கெட் போலரைஸ்ட் இஸ் கால்ட் அஸ் போலரைசபிலிட்டி. பின்ன அது கேட்டயான் அட்ராக்ட் பண்ணும்போது ஆனையில் இருக்கிற எலக்ட்ரான் அதை நோக்கி நகருது இல்லையா, அந்த நம்ம நகர்றது என்ன சொல்கிறோம், போலரைசேஷன் சொல்கிறோம். அந்த போலரைசர் என்ன சொல்கிறோம், போலரைசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உனக்கு நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம அந்த பொருள் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம். எந்த அளவுக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளை அந்த பொருளை வாங்க வைக்குதோ அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அர்த்தம், பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் என்ன சொல்கிறது, எபிலிட்டி ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட். அது என்ன செய்யுது, கஸ்டமர்ஸை அந்த பொருளை வாங்க வைக்குது. அது மாதிரி இந்த எபிலிட்டி ஆஃப் கேட்டயான் டு போலரைஸ் தி ஆனி, இந்த ஆனையானுங்கிற நம்மளை மாதிரி வச்சுக்கணும். கேட்டயானுங்கிறவங்க யார் மாதிரி, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும்போது நம்ம அந்த பொருளை வாங்கணும்னு விரும்புவோம். அதை என்ன சொல்கிறது, போலரைசிங் எபிலிட்டின்னு சொல்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு கேட்டயான் வந்து ஆனையானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியுதோ அதை என்ன சொல்கிறது, போலரைசிங் எபிலிட்டி. அதே மாதிரி த டெண்டன்சி ஆஃப் ஆனையான் டு கெட் போலரைஸ்ட் இஸ் கால்ட் அஸ் போலரைசபிலிட்டி. இப்போ நம்ம 10 விளம்பரம் பார்த்தா கூட ஒரு பொருளை வாங்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து போலரைசபிலிட்டி வந்து குறைவாக இருக்குன்னு அர்த்தம், நம்ம மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு உடனே அந்த பொருளை வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து போலரைசபிலிட்டி எப்படி இருக்குன்னு அர்த்தம், அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த டெண்டன்சி ஆஃப் ஆனையான் டு கெட் போலரைஸ்ட், எப்படி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த உடனே நம்ம அந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு தான் என்னது, போலரைஸ்ட் அப்படிங்கிறது. அந்த டேம் என்ன சொல்கிறோம், போலரைசபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு எதிரேணியை முனைவுரை செய்யும் நேர்மின் அயனியின் திறன் அதன் முனைவுறுத்தும் திறன் எனப்படும். விளம்பரம் வந்து நம்மளுடைய மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது, பாதிக்க வைக்கிங்கிறத எனது முனைவுறுத்தும் திறன் அப்படிங்கிறது. அந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம எந்த அளவுக்கு உடனே அதில் வந்து அட்ராக்ட் ஆகி நம்ம அதை வாங்குறோமோ அதை என்ன சொல்கிறது, முனைவுறும் திறன்னு சொல்கிறோம். ஒரு எதிரேணியை முனைவுரை செய்யும் ஒரு நேரயணியின் திறன் அதன் முனைவுறுத்தும் திறன் எனப்படும். எதிரேணியின் முனைவுறும் தன்மை அதன் முனைவுறும் திறன் எனப்படும். இப்போ நேரயணி என்ன செய்யுதுன்னா போலரைஸ் பண்ணுது, எதிரேணி என்ன செய்யுது, அப்போ என்ன செய்யுது, தன்னுடைய எலக்ட்ரான் அப்புறம் எங்கே எதை நோக்கி நகர்த்துது, கேட்டயான் நேர்மின் அயனியை நோக்கி நகர்த்துது. அதை வந்து முனைவுறும் திறன், போலரைசபிலிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இந்த போலரைசபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, முனைவுறுத்தும் திறன் அல்லது முனைவுறுதல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஃபேஜான்ஸ் ரூல், அது வந்து பார்க்குறோம். ஃபேஜான்ஸ் விதிகள் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு 3 முக்கியமான ஃபேக்டர் வந்து சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து சார்ஜ், மின்சுமை. அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, சார்ஜ் அதிகமாக அதிகமாக, மின்சுமை அதிகமாக அதிகமாக, கோவலன்ட் கேரக்டர் வந்து என்ன செய்யும்னா அதிகமாகும், சகப்பிணைப்புத்தன்மை வந்து அதிகமாகும். எதனால் சார்ஜ் அதிகமாகும் போது இந்த போலரைசபிலிட்டி கோவலன்ட் கேரக்டர் அதிகமாகுது அப்படின்னா, இப்போது இதை எடுத்துக்கிறோம், இது 1+ இருக்குது, 2+ இருக்குது, 3+ இருக்குது, இப்படி வச்சுக்கிறோம். 1+ இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், 2+ இருக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக அந்த இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும், 3+ இருக்கும் இன்னும் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜோடைய அளவு கூட கூட இதுக்கு இந்த எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ இது ஆனையான் எதிரேணி, இதில் இது 1-,
டூ மைனஸ் த்ரீ மைனஸ் அப்படி இருக்குன்னு வச்சாங்க. ஒன் மைனஸ் அப்படியா இருக்கும்போது இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் நடுவில் கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டூ மைனஸ் இப்போ எது கூடிடுச்சு, எலக்ட்ரான் வந்து கூடிடுச்சு. பொதுவாக நம்ம சொல்லுவோம் ஆட்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். கிளாஸ் ரூம் இருக்குன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து எப்போ கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை கூட கூட இந்த டீச்சரால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். இங்கே வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து யார் மாதிரி, டீச்சர் மாதிரி. இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. ஒரு மைனஸ், ரெண்டு மைனஸ், மூணு மைனஸ் இப்படி கூட கூட இந்த நியூக்ளியஸ்னால இந்த எலக்ட்ரானை எஃபெக்டிவாக என்ன செய்ய முடியாது, அட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிருது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எதை நோக்கி போக ஆரம்பிக்கும், இதை நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ பாசிட்டிவான பொறுத்தவரை இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கணும், வலிமையாக இருக்கணும். இது எப்போ போலரைஸ் ஆகும், எவ்வளோக்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் கூடுதோ அவ்வளோக்களவு இந்த நியூக்ளியஸ் நடந்து எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடும், இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் நகர ஆரம்பிச்சிடும். அப்போ போலரைசபிலிட்டி என்ன செஞ்சிடும், அதிகமாகிடும். அதனால் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, அதாவது நேரணியாக இருந்தாலும் சரி, எதிரணியாக இருந்தாலும் சரி, கேட்டையான் ஆனையான் ரெண்டுக்குமே சார்ஜ் அதிகமாக இருந்தால், மின்சுமை அதிகமாக இருந்தால் சகப்பிணைப்புத்தன்மை கோவாலம் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு என்ஏ ப்ளஸ், எம்ஜி டூ ப்ளஸ், ஏல் த்ரீ ப்ளஸ், இது மூணையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, ரெண்டு ப்ளஸ் இருக்குது, இதில் வந்து மூணு ப்ளஸ் இருக்குது. இப்போ இதுக்கு தான் எப்படி அதிகமாக, எது அதிகமாக இருக்கும், சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு தான் போலரைசபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். போலரைசபிலிட்டி அதாவது முனையுறுத்தும் திறன் அதிகமாக இருந்தால் இப்போ இதில் வந்து சகப்பிணைப்புத்தன்மை எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். கோவலன் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மூணு காம்பவுண்ட் எடுத்து பார்க்கும்போது ஏல் த்ரீ ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே சார்ஜ் அதிகமாக இருக்குது. இங்கே என்ன எம்ஜி டூ ப்ளஸ், இங்கே என்ஏ ப்ளஸ், இதுக்கு தான் சார்ஜ் எப்படி இருக்குது, மின்சுமை எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதனால் இந்த காம்பவுண்டில் தான் அயா கோவலன்ட் கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும், சகப்பிணைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மூணுமே அயனி சேர்மங்கள், மூணுமே அயானி காம்பவுண்ட்ஸ். இந்த மூணில் ஏஎல் த்ரீ ப்ளஸுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கிறனால ஏஎல் சிஎல் த்ரீயில் கோவலன்ட் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும், சகப்பிணைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஃபேக்டர். ரெண்டாவது சைஸ், உருவளவு. கேட்டையனோட சைஸ் வந்து சிறுசாக இருக்கணும், ஆனையனோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜராக இருக்கணும். எதனால் கேட்டையனோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கணும், கேட்டையனோட சைஸ் வந்து ஸ்மாலர் டிக்ரீசஸ், தி சைஸ் ஆஃப் தி கேட்டையன் டிக்ரீசஸ், கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீசஸ். இது எதனால் அப்படின்னா இங்கே இதை எடுத்துக்கிடுவோம், இது வந்து கேட்டையான். இந்த கேட்டையனோட சைஸ் சிறுசாக சிறுசாக சார்ஜ் டென்சிட்டி வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக. பொதுவாக டென்சிட்டின்னு என்னது, என்ன சொல்லுவோம், சாதாரண டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம்னு சொல்லுவோம், சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம், சார்ஜ் பை வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன ஆட்டமாக இருந்தால் வால்யூம் வந்து குறைவாக இருக்கும், வால்யூம் குறைவாக இருந்தால் சார்ஜ் டென்சிட்டி என்ன செஞ்சிடும், அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆட்டமோடைய சைஸ் எப்படி இருக்குன்னா சிறுசாக இருக்கணும், அதாவது கேட்டையனோடய சைஸ் வந்து சிறுசாக இருக்கணும். இப்போ கேட்டையனோடய சைஸ் வந்து சின்னதாக இருந்ததுன்னா, இப் தி சைஸ் ஆஃப் தி கேட்டையன் இஸ் ஸ்மாலர், நேரையினுடைய உருவளவு சிறியதாக இருந்தால் இந்த ப்ளஸ் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ ஈஸியாக எலக்ட்ரான் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ கோவலன் கேரக்டர் செய்யும் அதிகமாகும். இப்போ நேரேனியின் உருவளவு சிறியதாக இருக்க வேண்டும், சைஸ் ஆஃப் தி கேட்டையான் சுட் பி வெரி ஸ்மால் ஃபார் தி கோவலன் கேரக்டர். இதை பொறுத்தளவில் சைஸ் வந்து லார்ஜராக லார்ஜராக நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த ஆனையான் எதிரணியினுடைய எலக்ட்ரான் இந்த பக்கம் போகணும், இது இந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்க்கு இந்த எலக்ட்ரான் மேலே கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. எப்போ கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, இருக்காது. சைஸ் பெருசாக பெருசாக கண்ட்ரோல் வந்து இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸும் எலக்ட்ரான் எப்படி வந்துடும், பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும். இதே இந்த ஆட்டம் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சாங்க, அப்போ டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சிருது, அதிகமாகிடுது, கண்ட்ரோல் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ கண்ட்ரோல் குறையிறதுனால ஈஸியாக அந்த எலக்ட்ரான் இந்த இங்கேருந்து இங்கே வந்து போயிடும். அதனால் ஆனையனுடைய சைஸ் எப்படி இருக்கணும்னா லார்ஜராக இருக்கணும். இப்போ கேட்டையனுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்மாலராக இருக்கணும். அணையனுடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்கணும். நேர்மின் அயனியினுடைய உருவளவு சிறியதாக இருக்க வேண்டும், எதிர்மின் அயனியினுடைய உருவளவு வந்து பெரியதாக இருக்க வேண்டும். கேட்டையனோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா கோலன் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அணையனோட சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோலன் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். கோலன் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகணும்னா சகப்பிணைப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும்னா கேட்டையனுடைய சைஸ் சிறுசாக இருக்கணும், அணையனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். இட்ஸ் கேட்டையனோட சைஸ் டிக்ரீஸ் ஆகணும், அணையனோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். நேரயனியுடைய உருவளவு சிறியதாக இருக்கும்போதும் எதிரெண்ண உருவளவு அதிகமாக இருக்கும்போதும் சகப்பிணைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் வந்து கான்ஃபிகரேஷன், எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ என்எஸ் டூ, என்பி சிக்ஸ், என்டி டென் இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துருக்கிறோம், என்எஸ் டூ என்பி சிக்ஸ் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் எடுத்துருக்கிறோம். இது ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா
காப்பரோட சைஸ் என்னது? காப்பர் பிளஸ் இது சியுசிஎல் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா சியுசிஎல். இங்கே என்ன எடுத்துருக்கோம்? என்ஏசிஎல் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் என்ன அயான் இருக்கும்? சியு பிளஸ் அயான் இருக்கும். இதில் சியு பிளஸ் அயனுடைய சைஸ் பாருங்கள், 0.6 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். இதில் 1.13 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆனால் கேட்டையனோட சைஸ் எப்போ இருக்கணும்? ஸ்மாலராக இருந்தால் கோவலன் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ என்ன இருக்குது? 0.6 இருக்குது, 1.13 இருக்குது. அப்போ என்னோடய சைஸ் தான் ஸ்மாலர். அப்போ இதுக்கு தான் கோவலன் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சியு ப்ளஸ்ஸையும் என்ஏ ப்ளஸ், இதுக்கு கான்ஃபிகரேஷன் 3s2 3p6 3d10, இது கான்ஃபிகரேஷன் வந்து 2s2 ஹீலியம், 2s2 2p6. இதற்கு ஆர்கான் அப்படின்னா என்ன ஆர்கானுக்கு கட்டாயம் வந்து 18, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரான், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 10 எலக்ட்ரான், அடுத்து 4s1 வரும். இந்த 4s1 இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி தான் என்ன அது காப்பர் ப்ளஸ்ஸாக மாறுது. அதே மாதிரி 2s2 2p6 3s1 அப்படிங்கிறது சோடியத்தோட கான்ஃபிகரேஷன். இந்த 3s1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண பின்னாடி என்ன வரும்னா என்ஏ ப்ளஸ் அப்படின்னு வரும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதனுடைய சைஸ் ரிப்பர் இருக்குது ஸ்மாலராக இருக்குது, என்னுடைய சைஸ் வந்து லார்ஜராக இருக்குது. சைஸ் ஸ்மாலராக இருக்கும்போது கோவலன் கேரக்டர் சகப்பிணைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது இதில் என்ன இருக்குது? 3d10 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே வந்து 3d எலக்ட்ரான் இல்லை. இந்த டி எலக்ட்ரானுக்கு வந்து என்ன இருக்கும்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து குறைச்சிடும். ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது என்னென்னா நியூக்ளியஸையும் எலக்ட்ரானையும் மறைக்கிறதுக்கு தான் என்னென்னா ஸ்க்ரீனிங். அந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து டி ஆர்பிட்டலுக்கு வந்து குறைச்சிருக்கிறதுனால அட்ராக்ஷன் எப்போ இருக்கும்னா அதிகமாக இருக்கும். இது பெரிய கிளாஸில் படிப்பேன், இப்போதைக்கு நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இந்த சைஸ் மட்டும் ஞாபகம் வச்சு சொல்லிடுங்க. இந்த கான்ஃபிகரேஷன் தான் சைஸ் எப்போ இருக்குது ஸ்மாலராக இருக்குது, இந்த கான்ஃபிகரேஷன் தான் சைஸ் எப்போ இருக்குது லார்ஜராக இருக்குது. சைஸ் ஸ்மாலராக கேட்டையனோட சைஸ் ஸ்மாலராக இருக்கிறதுனால கோவலன் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்குது. நேர்மின் அயனின் உருவளவு சிறியதாக இருப்பதால் சகப்பிணைப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கிறது. தேங்க்யூ.